இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்த கே பாக்யராஜ் இப்போ பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. சர்க்கார் வருண் பிரச்சனை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ சமரசமாகி தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக போது இந்த பிரச்சனையில வருணுக்கு ஆதரவா முடிவெடுத்தாரு பாக்யராஜ். குறிப்பா இந்த சங்கத்துல மொத்தமா 523 பேர் உறுப்பினரா இருக்காங்க. இவரு கடந்த மார்ச்ல தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 6 மாதத்திலேயே தன் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. கூடவே பாக்யராஜ் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அதுல தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். போட்டி இல்லாம அனைத்து உறுப்பினர்களோட ஒப்புதலோட என்ன நம்ம சங்கத்துக்கு தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க. நானும் சந்தோஷமா பொறுப்பேத்துக்கிட்டு மனசாட்சியோட நேர்மையா செயல்படுறதா உறுதிமொழியும் ஏத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சர்க்கார் பட சம்பந்தமா ஒரு புகார் வந்துச்சு. அந்த புகாரை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கிட்ட உண்மை இருப்பதை தெரிஞ்சதுனால அவருக்கு நியாயம் வழங்க பொறுப்பில் இருக்க முக்கியமானவங்க எல்லோரையும் கலந்து ஆலோசிச்சு நடவடிக்கை எடுத்து அதை செயல்படுத்தவும் முடிஞ்சது. ஆனா அதுல பல அசௌகரியங்கள் நான் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறது தேர்தலில் நின்று ஜெயிக்காம நான் நேரடியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சங்கத்தில் சில தவறான நடவடிக்கைகள் என் கவனத்துக்கு வந்துச்சு. நிறைய விதிமுறைகளையும் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. அதையெல்லாம் சரி செய்தா ஒழிய சங்கத்தோட பெயரையும் சங்க உறுப்பினர்களோட நலனையும் முடியாதோன்னு தோணுது. அதை உடனடியாக சரி செய்யணும்னு ஒரு எழுத்தாளனா என்னோட தலையாய கடமையாக நினைக்கிறேன். அதுக்கு ஒரே வழி நான் உட்பட என்னை மாதிரியே போட்டி இல்லாமல் பதவிக்கு வந்த எல்லோருமே ராஜினாமா பண்ணிட்டு முறையாக தேர்தலை நடத்தி மறுபடியும் பொறுப்புக்கு வருது தான். ஆனால் மறவர்களை நிர்பந்திக்கும் உரிமை எனக்கு இல்லை. சங்கம் இருக்கும் நிலையில் இப்போ தேர்தலை நடத்துறது வீண் செலவுன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் சங்கமே வீணாக போகிறதை விட செலவு வீணாகிறது தப்பில்லை. என்னோட இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிறவங்க ராஜினாமா செய்யலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்தலை நடத்த முடிவு பண்ணினா நான் அதில் மீண்டும் தலைவர் பதவிக்கு முறையாக நின்று மெஜாரிட்டி ஓட்டோட ஜெயிச்சு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து கடமையோட செயல்படுறேன். மேலும் எனக்கு நேர்ந்த அசௌகரியங்கள் என்ன ஒழுங்கினங்கள் என்னங்கிறத சங்க நலன் நற்பெயர் கருதி நான் வெளியிட விரும்பலை. அதோட முருகதாசியிடம் நான் கெஞ்சியும் உடன்படாததாலே வேறு வழியே இல்லாமல் சன் பிக்சர்ஸ் போல ஒரு பெரிய நிறுவனத்தின் மிகப்பெரிய படமான சர்க்கார் பட கதையை நான் வெளியே சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். இருந்தாலும் தவறு என உணர்ந்து சம்பந்தப்பட்ட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளரிடம் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு பாக்யராஜ் அறிக்கை விட்டுருக்காரு. சர்க்கார் படம் தமிழகம் ஃபுல்லா 700+ தியேட்டர்களை ரிலீஸ் ஆக போகுது. சென்னையில இருக்க AGS மல்டிபிளஸ் தியேட்டருக்கு கொடுக்க மறுத்துவிட்டதான் தகவல் வெளியாயிருக்கு. காரணம் என்னன்னா சர்க்கார் படத்தோட செங்கல்பட்டு ஏரியா உரிமத்தை வாங்குறதுக்காக AGS நிறுவனத்துக்கிட்ட கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்க அதை தர மறுத்ததுனால படம் கொடுக்க மறுத்துட்டாங்களாம். AGS தியேட்டர்ல மட்டுமே 2.5 கோடி ஷேர் கிடைக்குமாம். அந்த அளவுக்கு வசூல் கொடுக்கும் தியேட்டருக்கு படம் கொடுக்கலன்றது விஜய்க்கு வேதனையை கொடுத்துருக்காம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.